Hi friends, welcome to Agrianation channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஃப்ளோரானில் வந்து மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் காட்டுற இமேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டே வாங்க. இது முதல் இமேஜ், இது ரெண்டாவது இமேஜ். இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வந்து கடைசியில் இருந்து என்ன தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது, ஜெண்டர் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதுலேயே அதாவது ஒரு இன்ச்சில் முதக்கொண்டு எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுவேன். இந்த வீடியோவில் வந்து காட்டுற இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஃப்ளோரான் பதாத இமேஜ். இந்த இமேஜஸில் முத காட்டின இமேஜில் ஃப்ளோரான் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, ஃபீமேலு. ரெண்டாவது வந்து ஃபீமேல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அடுத்தடுத்த இமேஜில் வந்து மேலோட பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணும்போது ஃபீமேல் வந்து எந்த சைஸில் வேணால் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. ஈக்குவல் சைஸ் அல்லது அது கீழே இருக்கணும், அப்படி இருந்தால் நல்லது. இந்த வீடியோவில் வந்து மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்ப்போம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேல், இது வந்து ஒரு மேல் ஃப்ளோ தானே, இது பார்த்தா ஃபீமேல் மாதிரி இருக்கும், டுவல் டோனு. பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் எப்படி மேல்னு சொல்கிறேன்னா, டார்சல் ஃபின் வந்து நல்லா ஷார்ப்பாக எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நான் மேல்னு சொல்கிறேன். இதுக்கு அம்பில் இருந்தனால ஃபீமேல்னு நினச்சிக்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை எப்படி ஃபீமேல்னு சொல்கிறோம் அப்படின்னா, பின்னாடி இருக்க ரெண்டு ஃபின்ஸே இருந்தாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து எந்த ஒரு இது லாங்காக வந்து போகலை, இது வந்து பிளெண்டாக முடிஞ்சிருக்கு. ஆனுவல் ஃபின் லாங்காக போகாமல் தெரியும், அது வந்து ஆனுவல் ஃபின் கிடையாது, பின்னாடி இதுக்கு ஒரு கம்பி தான் அது அப்படி தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபா ஃபீமேலு. இது வந்து நீங்கள் ஃபீமேல்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இமேஜை நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ரெண்டு ஃபின்ஸும், அதாவது ஆனுவல் ஃபின்னும் டார்சல் ஃபின்னும் ஒரே லென்த்தில் முடிஞ்சதுக்கு. கம்ஃபாஸ்க்கே அப்படி தான் முடியும், ஆனால் இது வந்து ஃபீமேலு. அதே மாதிரி அடியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஒன்று இருக்கும், அதாவது எப்படி சொல்கிறேன்னா கட்டிங் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லி அடியில் இருக்கும். அந்த ரெண்டு ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது ஃபீமேலுக்கு. மேலே கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்னதாக இருக்கும். இது ஏன் கட்டிங் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தண்ணியில் வந்து தண்ணியை வந்து கிழிச்சிக்கிட்டு போக வந்து இதான் உதவும். இது இல்லைனா வந்து நீந்த முடியாது. பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஹம்ப் சின்னதாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணும்போது. சில மேலுக்கு வந்து ஃபீமேலோடவே ஹம்பு சின்னதாக இருக்குது மேலாம் இருக்குது, சில ஃபீமேலுக்கு ஹம்பு பெருசாகவும் இருக்குது. அதனால் இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள், முன்னாடி காட்டின இமேஜ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலுக்கு வந்து நல்லா மேசிவ் மேலு, இதுக்கு எவ்வளோ பெரிய ஹம்பு இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபீமேலுக்கு ஹம்ப் வந்துடாது. சின்ன அளவில் இது இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி சின்ன அளவில் தான், அல்லது கொஞ்சம் பெருசாகும் இதோட. இங்கே பின்னாடி இருக்க மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் கம்மியாக இருந்தாலும் ஹம்ப்பு பெருசாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பொதுவாக வந்து பெரிய ஃப்ளோரான்ஸில் வந்து ஹம்ப்பை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சதுலாம் ஓரளவுக்கு. அதே மாதிரி அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின் ஆனுவல் ஃபின்ல பாருங்கள். ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேலும் மேலையும் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலுக்கு டார்சல் ஃபின்னும் ஆனுவல் ஃபின்னும் பிளெண்டாக முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி. அதே இது வந்து இப்போது மேல் காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோசல் ஃபின்னும் ஆனல் ஃபின்னும் நல்லா ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வீடியோ கிளிப் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த அந்த டியூப் மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போட்டிருக்கேன் தெரியுதா, இப்போ அது ஜூம் பண்ணி காட்டுறேன், ரவுண்ட் போட்டிருக்கேன்ல பிளெண்டு எழுதிச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டாக இருக்கும், இது வந்து நல்லா அகலமாக பிளெண்டாக இருக்கும். இது வந்து வளர்ந்த ஃபீமேலுக்கு, மெச்சூர்டான ஃபீமேலுக்கு. ப்ரீடிங் டைத்தில் மட்டும் வரும், ப்ரீட் பண்ணால் அது ரெடி அப்படின்னா மட்டும்தான் இது வரும், இல்லைனா வந்து சின்ன வயசில் இது இருக்காது. இது வந்து மேசிவ் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ப்பாக எண்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஃபீமேல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்காது, சின்னதாகவே முடிஞ்சிருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்சல் ஃபின் ஆனுவல் ஃபின்னா லென்த்தாக ஷார்ப்பாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். மேல் பகுதி ரெண்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்சல் ஃபின் ஆனுவல் ஃபின் ரெண்டுமே பிளெண்டாகவே முடிஞ்சிருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்காது, ஷார்ட்டாகவே பிளெண்டாகவே முடிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணும்போது. மேலுக்கு வந்து லிட்டில் லென்த் அப்படின்னு போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் வந்து
அதிகமாக இருக்கும் லென்த்து ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹம்ப் வச்சு கண்டுபிடிக்கலாம். மேலுக்கு நல்லா பெருசாக உருண்டையாக இருக்கும் ஹம்ப்பு, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வட்டமாக உருண்டையாக இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கும், டக்குனு பாடியெல்லாம் ஒட்டின மாதிரி இருக்கும். ஹம்ப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பாடியோட ஒட்டினமாக தான் இருக்கும். இப்படி உருண்டையாக வந்து மேலே பல்ஜாய் வராது. மேலோட உடம்பு சைஸோட ஃபீமேலோட உடம்பு சைஸ் கம்மியாக இருக்கும். ஹம்ப்பெல்லாம் வச்சு சொல்லலை, உடம்போட சைஸை சொல்கிறேன். ரெண்டு ஃப்ளோரானும் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துக்கும் 1 இயர் தான் ஏஜ் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு உடம்பு வந்து இருக்காதுன்னு நீங்கள் பார்க்க முடியாது. உடம்பு வந்து ரெண்டுத்துக்குமே வேறு வேறு சைஸில் இருக்கும், மேலுக்கு அதிகமாக இருக்கும், ஃபீமேலுக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சின்ன வயசில் இருக்க ஒரு ஃப்ளோரான், அதாவது சின்ன ஃப்ளோரானுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து கண்டுபிடிக்க முடியாது, கெஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வீடியோ பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் அக்ரேனேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போனாலும் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.